மக்களவை இன்று காலை கூடியதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசிய கருத்து குறித்து கடும் அமளி ஏற்பட்டது மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசியது ஏற்கத்தகாதது என்று குறிப்பிட்டு தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே ஆளும் பிஜேபி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே குடியரசுத் தலைவர் குறித்த கருத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மாநிலங்களவையில் இன்று விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் மேலும் ஜிஎஸ்டி வரி உயர்வு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருபது பேரின் இடைநீக்கம் ஆகியவை தொடர்பாகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்த சூழலில் அமளியில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை உறுப்பினர் அஜித் குமார் பூபேன் ஆகிய மேலும் மூன்று பேரை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் இதுவரை இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தங்களது ஐம்பது மணி நேர தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்